உங்கள் விவசாயி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ். நான் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தர் வட்டம் கோவிலூர் ஊராட்சியிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இப்போ வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 7-8 விவசாயம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளிப்பில் நம்ம வந்து ஆமணக்கு விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க, வட மாவட்டத்தில் வந்து ஆமணக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விவசாயத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விவசாயம். அதாவது 5 சென்ட் நிலம் இருக்கிறவங்களும் செய்யலாம், 100 ஏக்கர் நிலம் இருக்கிறவங்களும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு விவசாயம், செலவு 0 பட்ஜெட், இதில் வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அந்த விவசாயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட் அளவில் வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆடி மாதம் வந்து நடவு பண்ணியிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பண்ணதை வந்து இப்போ அழிச்சிட்டு திரும்பி பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா வந்து இது லாங் டேர்ம் பயிர், ஒரு வருஷம் மீறி போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து காயோட திக்னஸோ சைஸோ வந்து குறைஞ்சிரும். ஸோ என்ன பண்ணுவோம்னா வருஷம் வருஷம் அழிச்சிட்டு திரும்பி நம்ம நியூ பிளான்டேஷன் பண்ணுவோம். அப்போ வந்து பவுண்டரியில் இருக்க சீடை மட்டும் நம்ம விட்டுருவோம், ஸோ ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. மற்றபடி வந்து இப்போ நடுறதை பற்றி தான் காமிச்சிருக்கேன் நான். இப்போ வந்து எப்படி நடுறது அப்படின்னு பற்றி நம்ம சொல்ல போகிறேன் நான். ஆடி மாதம் வந்து நிலத்தை நல்லா உழவு ஓட்டி வச்சுருவோம், சட்டி கலப்பையில் வந்து ஓட்டி வச்சுருவோம், அப்புறம் வந்து டில்லர் போடுவோம், அப்புறம் மோல்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ மழைக்காக வெயிட் பண்ணுவோம். மழை பெய்யலை அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங்க்ளரோ இல்லை ட்ரிப்போ போட்டுட்டு நட்டுருவோம், அதுக்கப்புறம் அதை எடுத்துருவோம். ஆமணக்கு பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இது பார்த்திங்கன்னா வந்து வறட்சி மாவட்டத்தில் வந்து அதிகமாக பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர். இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து இது பயிர் செய்கிறாங்க. அதாவது இப்போ நான் இதை ஆமணக்குன்னு மட்டுமே உங்கள்ட சொல்லிகிட்ருக்கேன். இதோட பர்பஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து விளக்கெண்ணெய்க்கோசரம் அதிகமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெடிஷ்னலாகவும் ரெடி பண்ணலாம், அது போக வந்து செக்கில் ஆட்டியும் ரெடி பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி மெடிசனலுக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆயில் வந்து போயிட்டுருக்கு. நம்ம கடையில் வாங்குற எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒன்றும் பியூர்லாம் கிடையாது. எப்படி பியூர் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல விளக்கெண்ணெய் அப்படின்ட்டு விற்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் நான் வந்து பியூர் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நடவுக்கு போயிடலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நாம் பற்றி அமைச்சு நம்ம வந்து மழைக்காக வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்ப்ரிங்க்ளர் இல்லைனா சொட்டு நீரில் வந்து நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா வந்து ஏக்கருக்கு 4 கிலோ விதை வந்து தேவைப்படும். ஆமணக்கை பொறுத்த அளவுக்கு ஏக்கருக்கு 4 கிலோ விதை. விதையை வாங்கி விதை வந்து ஓன் சீடாக இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் மெயினாக வந்து சுத்தம் பண்ணியிருக்கணும், நல்லா குவாலிட்டியான விதையை வந்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா சிந்தாமணின்னு நாட்டு வெரைட்டி, அதை தான் வச்சுருக்கோம். ஆரம்ப கட்டத்துலேருந்தே அதை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கோம். என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா வந்து 2 விதை இருக்குது, அதாவது நடவு செய்கிறது வந்து 2 விதை இருக்குது. டிராக்டரில் உழவு ஓட்டி விதைக்கிற ஒரு விதம் இருக்குது. ஆனால் அப்படி செய்யும்போது வந்து நம்ம பாத்தி நாம பாத்தி வந்து அமைக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு டிராபேக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நட்டுருக்கோம், ஏற்கனவே வந்து விதைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் நட்டுருக்கோம். ஸோ மழை பெய்யும் போது இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் வந்து சாத்தியம் இல்லாதது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் பக்கத்தில் நட்டு வை, ஒரு 6 அடி 1 அடிக்குள்ளே வந்து நட்டு வைங்க. எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 1 நடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கான்செப்ட் வந்து 2 அடிக்கு வந்து 1 நடுறது தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செடி வந்து எல்லா செடியுமே வந்து ஈக்குவலாக வளரும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இப்போ என் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா செடியுமே ஈக்குவலாக வளரல. ஏன்னா அடுத்தடுத்து வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா குவாலிட்டியான வந்து பிளான்ட்டை வந்து விட்டுட்டு மற்றதை வந்து நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துருவோம். இது வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம 2 விதமாக வந்து மற்ற விவசாயிகள் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. பட் நான் என்னை பொறுத்தளவுக்கு வந்து எனக்கு வந்து 2 விதமாக இது வந்து லாபம் கொடுக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெதர் சேல்ஸ் பண்ணுற மூலியமாக எனக்கு வந்து லாபம் கொடுக்குது. வெதர் சேல்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது சொல்கிறேன். ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஒரு வியாபாரிக்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணுவோம். நான் அந்த மீன் பண்ணி நான் சொல்கிறேன். அந்த சேல்ஸ் மூலிமா வந்து எனக்கு லாபம் கிடைக்குது. ரெண்டாவது வந்து ஆமணக்கு தலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலை வந்து யாருமே இது வரைக்கும் ஒரு ஆட்டுக்கோ ஒரு மாட்டுக்கோ ஒரு தீவனமாக பயன்படுத்தலை. நம்ம பார்த்திங்கன்னா தீவனமாக பயன்படுத்துகிறோம். ஸோ அது மூலிமா வந்து எனக்கு என்னோடய ஆடுகள் என்கிட்ட வந்து ஒரு 100 ருபாய் ஆடு இருக்குது. ஸோ அந்த ஆடு ஃபுல்லாமே வந்து இது மூலிமா வந்து பயனடையுது. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் கிராப்னு சொல்கிறனால வந்து எனக்கு வறட்சியிலையும் இது இலை தலை கிடைக்குது. ஸோ மழை காலத்தில் வந்து அதிகமாகவே எனக்கு இலை தலை கிடைக்குது. நம்ம பயிர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நாட்டு வெரைட்டி சிந்தாமணி வெரைட்டின்னு சொன்னேன். ஸோ அந்த ஹைப்ரிட் வெரைட்டிக்கும் நாட்டு வெரைட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஹைப்ரிட் வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து அதிகமாக தாக்கும். ஸோ அந்த பூஜான நோய் அப்புறம் அந்த அசின் வைக்கிறது இது ரெண்டுமே அதிகமான பிரச்சனை இருக்குது. ஸோ மருந்தடிக்கணும். மருந்தடிக்கும் போது வந்து அந்த சித்தா ஆயுர்வேதாவுக்கு சொல்லியிருந்தேன்ல அந்த மெடிசனல் பர்பஸ்க்காக வந்து அதை பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து நம்ம நாட்டு வெரைட்டி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அந்த வெரைட்டி சீட்ஸ் தான், வேறு யார் டைம் வந்து ரீட்டெயிலாக வாங்கிலாம் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது நாட்டு வெரைட்டிக்கும் ஹைப்ரிடுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி காமிக்க போகிறேன். நாட்டு வெரைட்டியில் பார்த்திங்கன்னா வந்து ஊதா கலரில் வந்து ஸ்டெம்பு இருக்கும். இந்த ஸ்டெம்பு பார்த்திங்கன்னா ஊதா கலரில் இருக்கும்.
இலையோட சென்டர் பகுதியிலும் பார்த்திங்கன்னா ஊதா கலரில் இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து நாட்டு வெரைட்டி அப்படின்ட்டு. ஹைப்ரிட் வெரைட்டி பார்த்திங்கன்னா வந்து சாம்பல் கலரில் இருக்கும். ஸோ பார்க்கவே வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்காது. இப்போ நாட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு நல்ல லுக்காக இருக்கும், பட் அந்த ஹைப்ரிட் வெரைட்டி வந்து ஒரு பார்க்க ஒரு நல்ல லுக்காக இருக்காது. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன் நான். இது போக வந்து ஆமணக்கு வந்து நம்ம ஊண்டிட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோன்னா அதை களைச்சி எடுப்போன்னு ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன். களைச்சி எடுத்துட்டு நல்ல ஹை க்ரோத் இருக்க பிளான்ட்டு மட்டும், நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டை மட்டும் விட்டுருவோம். விட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா 4ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதத்துலேருந்து குளம் எடுக்க ஆரம்பிச்சிடும். குளம் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா அந்த ஆமணக்கு வந்து அந்த விளைய ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா வந்து 1 மாதம் 30 நாளுக்கு 1 வட்டம் வந்து நமக்கு வந்து அந்த விளைஞ்சிரும் அந்த காய். ஸோ அந்த 30 நாள் வெயிட் பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் இந்த நான் சொன்ன இந்த பீரியட் வந்து மொத்தமாக 5 மாதம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கீழ்டு கண்டினியூஸாக வாரத்துக்கு 1 நாள் வந்து நம்ம உடைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் பக்க சிம்பிள் வெடிக்கும். பக்க சிம்பிளில் வந்து காய் குலை நிறையா எடுக்கும். அந்த குலையில் வந்து அடுத்த வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம ஈல்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஈல்டு வைஸ் பார்த்திங்கன்னா வந்து வாரத்தில் வந்து ஒரு 20 கிலோவிலேருந்து 50 கிலோ வரைக்கும் ஒரு 50 சென்ட் நிலத்தில் வந்து நம்ம எடுக்கலாம் ஆரம்ப கட்டத்து ஈல்டில். இதோட லைஃப் டைமும் பார்த்திங்கன்னா வந்து 10 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம மட்டும் வந்து 10 வருஷம் மரம்லாம் ஒன்று இருக்குது, பழைய மரம் முடிஞ்சால் அந்த வீடியோக்கில் எண்டில் வந்து நான் அதை காமிக்கிறேன். ஸோ அந்த இதிலிருந்து தான் வந்து சீட்ஸை வந்து டெவலப் பண்ணுறோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கும் போது அந்த 10 வருஷம் சீட்டில் வந்து சீடோட திறச்சியும் சொல்லுவாங்களா அந்த குவாலிட்டி வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. இப்போது தனியாக வந்து பண்ணியிருக்கும் போது பெரிய பெரிய சீடாக இருக்கும், பட் சின்ன உள்ள ஃபுல்லாக ஃபார்மிங்காக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெரிய சீடாக இருக்காது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம வந்து அதிக லாங் டைமுக்கு வந்து இதை விடுறது கிடையாது. ஸோ ஷார்ட் டைமாகவே வந்து வருஷத்துக்கு ஒரு வட்டம் இந்த ஆடி மாதம் வந்து நம்ம நடுறதுக்கு காரணம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம குலை எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி காமிக்க போகிறோம். ஸோ நல்லா விளைஞ்ச குலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளாக்காக ஆன பற்றி நம்ம அறுவடைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் டேஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா வந்து வெயில் அதிகமாகச்சுன்னா குலை வெடிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது குலையை ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு நல்லது. ஸோ இதை என்ன பண்ணுவோம்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, பட் அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து லைட்டு கொஞ்சம் பச்சை இருக்கிற மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாக்கு பை இல்லைனா கோணி பையில் வந்து உள்ளே போட்டு நல்லா ஏர் போகாமல் டைட் பண்ணி நல்லா அவைய விட்டுருவோம். அவைய விடும் போது பார்த்திங்கன்னா வந்து சீட்ஸ் வந்து இதிலேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி இல்லாமல் இந்த குச்சி தனியாக இந்த சீடு தனியாக வந்து வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்ய வேண்டியது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அடுத்து நல்லா விளைஞ்சதுக்கும் விளையாததுக்கும் வந்து நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இந்த 1 வருஷம் பயிர் நான் சொன்னேன் பார்த்திங்களா, 1 வருஷம் பயிரில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு 2 விரலும் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் சைஸு. அதே இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் பயிரில் பார்த்திங்கன்னா சைஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த வருஷக்கணக்கான பயிர் சொல்கிறேன், 6 மாதம் பயிர் கிடையாது, வருஷக்கணக்கிலான பயிரில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது பிஞ்சு மாதிரி சைஸ் வந்து குறைஞ்சிரும். இப்போ 1 வருஷம் இதில் பார்த்திங்கன்னா வந்து பிஞ்சோட சைஸு பார்த்திங்கன்னா அந்த 10 வருஷம் இதில் இருக்கும். பட் சீட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஈல்டு வைஸ் பார்த்திங்கன்னா அந்த நம்ம லாபம் வர்றது பார்த்திங்கன்னா வந்து நம்ம 1 வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஈல்டு வந்து நம்ம கிடைக்கும். ஸோ வந்து லாங் டேர்ம் பயிரில் வந்து நமக்கு ஈல்டு வந்து அதிகமாக இருக்காது, ஈல்டு இருக்காது, வெயிட்டேஜ் நமக்கு வந்து கிடைக்காது. ஈல்டு மீன்ஸ் அந்த வெயிட்டேஜ் நான் சொல்கிறேன். லாபத்தை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அதாவது வீக்லி வந்து 2000-3000 வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு லாபத்தை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் எப்படி லாபம் அப்படின்ற வந்து நான் சொல்லலை. ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் எப்படி லாபம்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ பார்த்திங்கன்னா வந்து இப்போது அந்த சீடு வந்து என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகுதுன்னா வந்து ஒரு 30-40 வரைக்கும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா வந்து குவாலிட்டியை பொறுத்து, அது லாங் டேர்ம் சீடாக இருந்தால் வந்து அதோட குவாலிட்டியை பொறுத்து வந்து கம்மியான விலையும், நியூ சீடாக இருந்தால் வந்து அதுக்கு வந்து ஒரு விலையும் கொடுக்குறாங்க. ஸோ வெயிட்டேஜும் கணக்கு இருக்குது. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட்டில் பண்ணுறோம், இல்லை 1 ஏக்கர், நான் எக்ஸாம்பிள் 1 ஏக்கர் சொல்கிறேன் நான். அதிலேருந்து நீங்கள் 1 ஏக்கர் சொல்கிற கால்குலேஷனை வந்து நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணி 5 சென்ட்டுக்கோ இல்லை 10 சென்ட்டுக்கோ நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஏக்கருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து வாரத்தில் வந்து 50-60 கிலோ வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு ஈல்டு கிடைக்குது. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா வந்து அடுத்த 5 சென்ட்டுக்கும் 10 சென்ட்டுக்கும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 50 கிலோ கிடைக்குது அப்படின்னா 1 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் லாபம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பட் மற்ற பயிரில் வந்து இந்த அளவுக்கு லாபம் கிடையாது. இந்த ஆமணக்கை பொறுத்தளவுக்கு வந்து ஸ்டேபிளான ரேட் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ விவசாயிகள் வந்து அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, கரும்புகளுக்கு வந்து ஆதார விலை, அதிகபட்ச ஆதார விலை ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இந்த ஆமணக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டேபிளான விலை அப்படின்னு ஒரு விலை இருக்குது. ஏறவும் ஏறாது, குறையவும் குறையாது, அதுக்குள்ளேயே வந்து டேலி ஆகிட்டு இருக்கும்.
ஸோ இதுதான். ஸோ இந்த விவசாயத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் அவங்க வந்து பெனிஃபிட். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு. ஸோ அதிகமாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து கூலி ஆளை விட்டுட்டு ஒரு ஒரு 250 வந்து சேலரி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பெர் டேக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் டைம் வேலை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பவுண்டரியில் பிளான் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ட்ரிப் நம்ம என்ன பயிர் பண்ணியிருக்கோமோ அதை சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக காலையில் ஒரு ட்ரிப் போவோம். ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு சாக் எடுத்துகிட்டு போனோம்னா வந்து நீட்டாக உடச்சு கொண்டு வந்து போட்டுடலாம். அதை வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு வட்டமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வட்டமோ கூட போட்டு வச்சுருந்தா கூட விதை வந்து சுத்தமாக கெடாது. தண்ணி பட்டாலும் முளைக்காது. இந்த ஓடுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் விதை வந்து தண்ணி பட்டால் முளைக்காது. ஸோ ஓட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா தான் தண்ணி பட்டால் முளைக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து வெடிக்கவும் விடக்கூடாது. காட்டில் வந்து வெடிக்க விட்டோம்னா வந்து அழிக்கிறது கஷ்டமாயிரும். அழிக்கிற மீன்ஸ் பவுண்டரியில் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு கிலோ வந்து எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிலோ வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுலேருந்தே வந்து நீங்கள் டெவலப் சீட்ஸை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆயில் வந்து யாராவது கேட்டால் கூட ஆயில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது வந்து பிரச்சனை கிடையாது. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது வந்து இந்த ஆமணக்கு விவசாயத்தில் வந்து சந்தேகம் இருந்தால் கூட என்கிட்ட வந்து கேளுங்க. ஸோ வந்து சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே நான் சொல்லி கொடுக்குறேன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. புதுசாக வரவங்க வந்து அதிகமாக ஏற்கனவே வந்து பேசிட்டு தான் இருக்காங்க என்கிட்ட. ஸோ உங்களுக்கு தெரிய ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட இந்த வீடியோவில் வந்து நம்ம எதாவது சொல்லாமல் விட்டுட்டோம் கூட கூட கீழே வந்து கமெண்டில் வந்து உங்கள் விவசாயி யூடியூப் சேனல் கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் என்ன வந்து நம்ம பேசலாம் என்ன வந்து அடுத்து பேசணும் அப்படின்றதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ வீடியோவாக கொடுக்கும்போது வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து சீட்ஸ் பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி தான் இருக்கோம். எஸ்டி கொரியர் மூலமாகவும் பண்ணுறோம், எம்எஸ்எஸ் மூலமாகவும் பண்ணுறோம். லாட்டாகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கிலோ வந்து பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் ஒரு கிலோ வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வாங்குறவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகணும் அப்படின்னா வந்து டெலிவரி சார்ஜ் கொடுத்து ஒரு கிலோவாக தான் வாங்கணும்.